அன்புள்ள நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு கேள்வி பதில் நினைச்சிட்டு போவோம். அதாவது சரவணன் ஐயாட்ட ஒரு அம்மா கேட்குறாங்க, ஐயா நான் வந்து அடிக்கடி ரொம்ப மன உளைச்சினாலும் மன அழுத்தத்தினாலும் பாதிக்கப்படுறேன், நான் எதுக்குமே சரியில்லைங்கிற எண்ணம் எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது, இதனால் வாழ்ந்த வீண் சொல்லிட்டு தற்கெலாம் முயற்சி கூட எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, இதுலேருந்து எப்படிங்க ஐயா மீள்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு தான் சரியில்லைன்னு எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கு தற்கல எண்ணத்தில் இருக்கிற இந்த அம்மா வந்து பகவத்தையோட கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு எப்படி இதிலிருந்து விடுபட்டு நல்ல நிலைக்கு திரும்பினாங்க அப்படிங்கிறத அவங்களோட அனுமதியோடையே இப்போ உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த அம்மா தன்னை பற்றி சொன்னது என்னென்னா, ஐயா எனக்கு வந்து கல்யாணம் ஆகி நல்ல அன்பான கணவர், ரெண்டு பெண் குழந்தைங்க, அப்புறம் ஒரு கை குழந்தையாக ஒரு ஆண் குழந்தையோடு இருந்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோடய சிறு வயசுலேயே என்னோடய தாயார் இறந்து போயிட்டாங்க. சித்தியோட வளர்ப்பில் தான் நான் வளர்ந்து வந்தேன். சித்திக்கிட்டே எனக்கு ஒன்றும் அந்யோன்யமான உறவு ஒன்றும் கிடையாது. அதேமாரி திருமணமாகி போன புகுந்த வீட்டில் கூட என்னோடய மாமனார் மாமியார் எல்லாருமே என்கிட்ட ஒரு இணக்கமான உறவு இருந்தது கிடையாது. நான் பிறந்த வீட்லேயும் சரி இல்லை புகுந்த வீட்லேயும் சரி என்ன நீ எதுக்குமே லாயக்கில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிறத மட்டும் கேட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்படி தொடர்ந்து பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டுலேயுமே கேட்டதுனால நான் வந்து நான் தான் சரியில்லை, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி எனக்கு நானே எண்ணிக்குவேன். என்னை தவிர மற்றவங்கள்லாம் சரியாக இருக்காங்க, ஆனால் நான் தான் எதுக்குமே உபயோகம் இல்லாமல் இருக்கேன், என்னால் எதுவுமே முடியாது, நான் இருக்கிறதே வீண்னு சொல்லி எண்ணிக்குவேன், நான் வாழ்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவ அப்படின்னு சதா எண்ணிக்கிட்டே இருப்பேன். இதனால் எனக்கு முதுகு வலியெல்லாம் வந்துச்சு, இதனால் எனக்கு எந்த வேலையுமே செய்ய முடியல, எனக்கு என் பிள்ளைங்களுக்கு வீட்டு வேலை எதுவுமே செய்ய முடியாத நிலைக்கு நான் போயிட்டேன். பிள்ளைங்க இல்லை வீட்டுக்காரர் எதுனாச்சும் என்கிட்ட கேட்டால் கூட அவங்க மேலே ரொம்ப எரிஞ்சு விழுவேன். மற்றவங்க 10 நிமிஷத்தில் செய்ய முடிக்கிற வேலைக்கு எனக்கு 1 மணி நேரம் கூட பத்தாத நிலைமையில் இருந்துக்கிட்டு வந்தேன். மனசில் எப்போவுமே சதா நாம் எதுக்குமே லாயக்கில்லை, நம்மளால் எதுவுமே முடியாது, நாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லி இடைவிடாமல் எண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் எந்த வேலையை வீட்டுக்காரரோ அல்லது வேறு யாராவது பாராட்டினா கூட நான் சரியாக செய்யலை, இன்னும் நல்லா செஞ்சுருக்கணும், மற்றவங்க மாதிரி நான் நல்லா செய்யலை அப்படின்னே எண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கிறேன். இப்படி சதா மனசில் எண்ணிக்கிட்டே இருக்கிறனால எனக்கு தூக்கம் கூட இல்லாமல் போயிடுச்சு, எதுலேயுமே எனக்கு ஒரு நிறைவு ஏற்படுறதில்லை, சிரிச்சே பல வருஷம் ஆகிடுச்சு, நான் வாழ்கிறதே வீண்ன்றதுனால தற்கொலை கூட செஞ்சுக்கலான்னு சமயத்தில் எனக்கு என்ன தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, என் பிள்ளைங்களை முகம் பார்க்குறப்ப நான் இறந்து போயிட்டு அவங்க கதி என்ன ஆகிடும் அப்படின்னு எண்ணிக்கிட்டு எனக்குள்ளே ரொம்ப மிகுந்த கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்படின்னு இந்த நிலைமையில தான் அந்த பெண்ணோட அண்ணன் வந்து என்கிட்ட, நீங்கள் கொஞ்சம் பேசி முயற்சி செஞ்சு பாருங்கள் சரவணய்யா, ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த பகவத்தையோட கருத்து எதுவுமே என்னோடய தங்கச்சிக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன் ஏதுங்கிறத உங்களுக்கு நாளைக்கு கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அன்றைக்கி ராத்திரியே கூட நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தேன். தன்னோட பிரச்சனையை சொல்கிறதுக்கே அவங்க ரொம்பவும் தயக்கமாக ரொம்ப மெதுசு மெதுவாக ஒவ்வொரு வார்த்தையாக தான் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க வார்த்தை வந்து ஏதோ பள்ளத்துலேருந்து வர்றது மாதிரியும் ரொம்பவும் மெதுவாக பேசுகிறது மாதிரி தான் எனக்கு இருந்தது. அவங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்பட்டது. மற்றதை நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து ஒரு அம்மா வந்து அவங்களுடைய தற்கொலை எண்ணத்துக்கு எப்படி போயிருக்காங்க, அதுலேருந்து எப்படி அவங்க மீண்டு வர்றதுக்காக அவங்க அண்ணன் வந்து சரவண ஐயாட்ட சொல்லி அவங்கள்ட்ட பேச சொன்னாங்கன்னு பார்த்தோம். சரவணையை வந்து அன்றைக்கி ராத்திரி 9 மணிக்கு பேச ஆரம்பித்தவங்கள்ட்ட அவங்க மெதுவாக வார்த்தையை தடுமாத்தணுமே ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க பிரச்சனையை பேசி புரிஞ்சுக்கிறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. மேற்கொண்டு இன்றைக்கி பேசுகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அந்த அம்மாட்ட வந்து சரவணையை கேட்குறாரு, இப்போ நீங்களே சரியில்லையா, இல்லாட்டி நீங்கள் செஞ்ச வேலை சரியில்லை அப்படிங்கிறதுனால மற்றவங்க நீங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை, நான் செஞ்ச வேலை சரியில்லைங்கிறதுனால தான் என்ன சரியில்லைன்னு சொல்கிறாங்க. சரி, பொதுவாக மற்றவங்க வந்து உங்களை நீங்கள் சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுதா, இல்லாட்டி நீங்கள் சரியில்லைன்னு நீங்களே எண்ணிக்கிறது தான் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டார்.
இல்லைங்கய்யா, மற்றவங்க வந்து என்ன சரியில்லைன்னு சொல்கிறது என்னை பாதித்தா கூட, எனக்கு நானே என்ன சரியில்லைன்னு எண்ணிக்கிறது தான் ஒவ்வொரு நிமிஷம் என்னை வாட்டி வதைக்குது. ஓஹோ, இப்போ நீங்கள் சரியில்லையான்னு பார்த்தா, நீங்கள் செய்கிற வேலை சரியில்லையான்னு பார்த்தோம்னாக்க, நீங்கள் வேலை வந்து சரியாக செஞ்சீங்கன்னா நீங்கள் சரியாயிடுவீங்க தானே. அதனால் இப்போ உங்களோட வேலையை சரியாக செய்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. இப்போ நீங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு செஞ்சுட்டு அப்புறம் எப்படி உங்களோட முதல்ல நான் வேலையை சிறப்பாக செய்ய முடியும்? அதனால் உங்களையும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையும் வேறுபடுத்தி நல்லா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களோட வேலையை சரியாக செய்கிறது மூலம்தான் நீங்களும் சரியாகி ஒரு நல்ல சரியான நபராக கூட நீங்கள் மாறி போயிடுவீங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் காலையிலேருந்து ஒரு 100 வேலை செய்கிறதா வச்சுக்குவோம். அந்த 100 வேலையும் நீங்கள் சரியாக செய்யலையா, இல்லை ஒரு 50 வேலையை சரியாகவும் மீதம் உள்ள ஒரு 50 வேலை சரியாக செய்யாமல் இருக்கீங்களா? இல்லைங்க, ஒரு பாதி வேலையை எப்படியோ நான் செஞ்சிடுறேன், ஆனால் நிறைவாக செய்யலையே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இது போக மீறி பாதி வேலையை என்னால் சுத்தமாக செய்யவே முடிய மாட்டேங்குது. அதுக்கு தேவையான எனர்ஜி கூட என்கிட்ட இருக்க மாட்டேங்குது. ஓஹோ, இது வந்து நீங்கள் வந்து உங்களையே சரியில்லைன்னு எண்ணிக்கிறதுனால தான் இந்த பாதி வேலையை செஞ்சு கூட நீங்கள் மனசு நிறைவில்லாமலே இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்க, உங்களை வந்து நீங்கள் ஒரு நாள் தவறாக எண்ணிக்கவே தேவையில்லை அப்படிங்கிறது தான். உங்களோட செயலில் தான் இங்கே மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு பகவத் ஐயாவோட அகம் புறம் அப்படிங்கிறத பற்றி அந்த அம்மாவுக்கு புரிகிற வகையில் உதாரணத்தோட சரவண ஐயா விளக்கி கூற ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம்தான் அந்த அம்மாட்டிருந்து வார்த்தையெல்லாம் கொஞ்சம் தெளிவாகவும் இடையிடையே கொஞ்சம் சிரிப்பு கூட வந்துச்சு அந்த அம்மாவுக்கு. என்ன நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேட்டார். ஆமாம், நான் சிரித்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் எனக்கு சிரிப்பு வருது. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறத வச்சு அவர் கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சிக்கிட்டாரு அப்படிங்கிறத வந்து சரவணையா கொஞ்சம் நல்லா உறுதிப்படுத்திக்கிட்டார். மேற்கொண்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். இப்போ நீங்கள் மாற்ற வேண்டியது வந்து உங்களை கிடையாது, உங்களோட வேலையை வந்து நீங்கள் சரியாக செய்ய தொடங்கிட்டாலே போதும். உங்களோட வேலையெல்லாம் நீங்கள் ஒரு டைரியில் குறித்து வச்சுக்கோங்க. சரியாக செய்ய முடியாத 50 வேலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 40, 30, 20 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு நீங்கள் நல்லாவே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை யாரும் சரியில்லைன்னு சொன்னால் கூட அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் செஞ்ச வேலையை தான் அது குறிக்கிறத தவிர உங்களை ஒருபோதும் குறிக்கலை அப்படிங்கிறத நல்லா புரிய வச்சுட்டார். தொடர்ந்து தினமும் ஒரு 5 நிமிடம் சரவணாயிட்ட பேசிட்டு வர மாதிரி அவர் கேட்டுக்கிட்டார். அடுத்தடுத்த நாளில் பார்த்தா அவங்கக்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு. பேச்சில் ஒரு தெளிவும் சிரிப்பும் கூட வந்துடுச்சு. என்னென்ன வேலை செய்யணுங்கிறத ஒரு டைலர் அவங்க குறிச்சிக்கிட்டே வந்துட்டு எல்லா வேலையும் அப்படியே சிறப்பாக செய்கிற நிலைமைக்கு கூட அவங்க ஒரே வாரத்தில் வந்துட்டாங்க. இப்போ அந்த பெண்மணி வந்து அவங்களோட கணவரோ குழந்தைங்களோ எதுனாச்சும் கேட்டால் கூட எரிஞ்சு கொள்ளுறது கிடையாது. அவங்கள பார்த்துக்கிறது தன்னோட கடமைன்னு சொல்லி உணர்ந்து எல்லா வேலையும் ரொம்ப மன நிறைவாக செயல்படுற தன்மைக்கு கூட அவங்க வயந்து ஒசந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி பகவத் ஐயாவோட அகம் புறம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிக்கிட்டால் போதும், ஒட்டுமொத்த பிரச்சனையிலேருந்து கூட நம்ம நல்லா விடுபட்டுடலாம். இப்போ அகத்தில் வந்து நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற புரிதல் தெரியாததுனால தான் நம்ம அகத்தில் வந்து நம்மளை நாமே சரியில்லைன்னு சொல்லிட்டு முத்திரை குத்திக்கிறோம். அதனால வந்து நம்மளோட ஒட்டுமொத்த செயலும் கூட அப்படியே முடங்கி போயிடுது. நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு திரும்ப திரும்ப நம்மளை நாமே சரியில்லைன்னு சொல்லி சிறப்படுத்திக்கிறதுனால ஏதோ வாழ்கிறதே வீணுன்னு சொல்லிட்டு தற்கொலை செஞ்சுக்கிற என்ன அளவுக்கு கூட சில பேர் போயிடுறாங்க. அதனால் வந்து நம்ம அகத்தில் நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதும் அங்கே போய் நம்ம எதுவுமே சரி செய்ய தேவையில்லை அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான். நம்ம சரி செய்கிறதுலேருந்து நம்ம விடுபட்டுறப்ப அப்போ தான் வந்து நம்ம செய்ய வேண்டிய செயல்களே நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது.
இந்த புரிதலுக்கு அப்புறமேட்டு நம்மளோட செயலில் வந்து எல்லாமே ஒரு ஒழுங்கு நேர்த்தி வந்துடுது. நம்ம பிடிச்சிக்கிட்டு ஆட்டி வைக்கிற இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையிலேருந்து நம்ம அப்படியே சுதந்திரமாயிடுறோம். ரொம்ப மிக சிறந்த செயல் வீரலாக கூட நம்ம மாற்றம் அடைஞ்சிடுறோம். நம்மளோட அகத்து நோக்கி இருந்த கவனமெல்லாம் இப்போ வந்து நம்மளோட செயல் பக்கமாக அப்படியே திருப்பி போயிடுது. அதனால் இந்த பகவத்தையோட புரிதல் ஒன்று தான் மனித குலத்தோட ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வாக இந்த இடத்துல அமையுது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள